சமீபத்தில் மதுபான கடைகளில் பாட்டில் ஒன்றிற்கு 10 ரூபாய் கூடுதலாக விற்பதாக குற்றச்சாட்டுகள் எழும்பியிருந்த நிலையில் டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் மது பாட்டிலுக்கு பில் தர முடியாது என்று தெனாவட்டாக பேசிய இந்த காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அனைத்து மதுபான கடைகளிலும் பாட்டில் ஒன்றிற்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்கப்படுவதாக தொடர்ந்து பல புகார்கள் எழும்பியுள்ளது. இதனை குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் கேட்ட பொழுது அப்படி எதுவும் இல்லை என்று பேசியிருந்தார். மேலும் ஆதாரத்தை காட்டும்படியும் கூறியிருந்தார். ஆனால் மது கடைகளில் கூடுதலாக பணம் வாங்கிவிட்டு பில் தராமல் ஊழியர்கள் செய்யும் அடாவடிகளை பலரும் காணொலிகளாக இணையதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இந்த வகையில் சில மாதங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே 10 ரூபாய் அதிகமாக தான் விற்பேன் என்று டாஸ்மாக் சூப்பர்வைசர் வாடிக்கையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த செயலானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு டாஸ்மாக் கடையில் இருந்தும் கமிஷன் வாங்குவதால் தான் 10 ரூபாய் பாட்டிலுக்கு அதிகமாக விற்பதாக டாஸ்மாக் ஊழியர்கள் பலரும் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். இருந்த போதிலும் அமைச்சரோ அப்படியெல்லாம் இல்லை என்றே கூறி வருகிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் கோடிக்கணக்காக டாஸ்மாக் மூலம் ஊழல் செய்திருக்கிறார் என்று எழுந்த புகாரின் பெயரில் அவரது உறவினர்களின் வீடு, அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அவர் 300 கோடி ரூபாயில் கட்டி வரும் வீட்டிற்கான நிலம் தனது சகோதரரின் மனைவிக்கு சீதனமாக கிடைத்தது என்று கூறியிருந்தார். ஆனால் அதில் கட்டி வரும் வீட்டிற்கான பணமானது டாஸ்மாக் மூலம் ஊழல் செய்து வந்ததுதானே என்று எதிர்த்தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.